விக்ரம் படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ட்ரைலர் பார்த்து எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இந்த ட்ரைலருக்குள்ளே நிறைய டீகோடிங்கான விஷயங்கள் இருக்குது, நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைலர் ஆனது இருந்தது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவருடைய அவருக்கு பிடிச்ச ஒரு நடிகரை வந்து இயக்குறாரு அப்படின்போது அதுக்கான ஒர்க் அதிகமாகவே இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் வந்து ஒரு படத்தை கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஈஸி ஒர்க். அவர் வந்து பயங்கரமான வந்து டீகோடிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த சீன் இது இந்த சீன் எதுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவரை வச்சு நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்கியிருக்காரு அப்படின் போது கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது தெரிய வருது. அண்ட் லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. ஸோ ட்ரைலர் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா மாஸ் டைலாக கூட நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் ஆரம்பிக்கிறது இதோ இந்த காடு அப்படின் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இறந்து போன ஒரு வீட்டை காட்டுறாங்க. ஸோ அந்த வீட்டை சுற்றி நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, ஆம்புலன்ஸ் நிற்குது, போலீஸுடைய வண்டி நிற்குது அப்படின் போது தெரிய வருது. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சிங்கம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதியும் புலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஃபகத் ஃபாசிலையும் காட்டுறாங்க. அதை தொடர்ந்து சிறுத்தை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முகமுடி போட்டுட்டு போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவரை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுடைய காளிதாஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ ஏன்னா அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருடைய ஃபேஸ் எந்த இடத்துல ரிவீல் பண்ணல அப்படின்றதுனால மேபி இந்த கேரக்டர் அவர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அண்ட் அதை தொடர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷாட் வருது, கத்தி தப்புன்னு பறக்குது. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுடைய சூர்யாவுடைய இன்ட்ரோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் சூர்யா இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணித்தார் நேற்று. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாட் வந்து பயங்கர பிளரிஷாகவும் அந்த கத்தியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோக்கஸிங்காக வச்சிருந்தாங்க. நிறைய அவரை காட்டுறாங்க. ஸோ அவரை காட்டும்போது ஒரு கரப்டான போலீஸ் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ மேபி இவர் இந்த படத்தில் இருக்கிறாரு அப்படின்றதுனால கைதி படத்தில் இந்த படத்தில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்களா, அப்படி இல்லைனா இதில் புதுசாக ஏதாவது காப் ரோல் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. பிகாஸ் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது கைதி படத்தில் இருக்கக்கூடிய நிறைய சீக்வன்ஸோட மிங்கிள் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ அதை தொடர்ந்து ஒரு தியேட்டரில் ஒரு கேங் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு மேலே சீலிலேருந்து ஓப்பன் பண்ணி இன்னொரு கேங் வருது அப்படின்னு தெரிய வருது. ஸோ அந்த பேசிட்டு இருந்த கேங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சேதுபதியுடைய கேங்கு. அந்த அட்டாக் பண்ண வந்த கேங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமுடி போட்டிருக்கிற கேங்கு. முகமுடி போட்டிருக்கிற கேங் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரெண்டு பேர் முகமுடி போடுறாங்க அப்படின்றது ஒரு தெரிய வருது. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து நம்மளுடைய ஃபகத் ஃபாசில் பார்த்து சொல்லுவார், முகமூடி போட்டிருக்கிறவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முகமூடி போட்டிருக்கனால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் வந்து மாஸ்கை போட்டு வந்து மற்ற கேங் அடிக்கிறாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு இடத்துல பார்த்து நம்மளுடைய ஃபகத் ஃபாசில் மாஸ்கை ரிமூவ் பண்ணுற மாதிரி காட்டுறாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவர் வந்து யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு படத்தில் நம்மளுடைய ஃபகத் ஃபாசிலுடைய ரோல் வந்து ரொம்ப ஆங்கிரி யங் காப்பாக வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டாராக நடிச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு கதை பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரி நடக்குது அப்படின்றது தெரிய வருது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி மாநகரம் கைதி அப்படின்ற படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் நைட்டில் நடக்கிற மாதிரி தான் கதை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த ஒரு படத்தை ஒன் நைட்டில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காரு அப்படின்றது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. ஸோ அதனால் அந்த வீடியோ சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. லைக் அதே மாதிரி ஒரு ஷார்ட் வந்து அந்த இந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, அந்த சுடுகாட்டில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு பூச்சண்டை வச்சுட்டு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதை பார்க்கும்போது நம்முடைய ஃபகத் ஃபாசிலாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை தொடர்ந்து ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் டாப் ஆங்கிளில் வச்சுருப்பாங்க. ஸோ சுற்றி வேன்ஸ் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு சிலர் இறந்து போய் கிடப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதியுடைய கேங்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ஸோ அதை தொடர்ந்து ஒரு குழந்தைய காட்டுறாங்க, அதுக்கப்புறம் கொக்கைன் பேக் வந்து காட்டுறாங்க. அந்த குழந்தை வந்து இந்த ட்ரைலரில் நிறைய இடத்துல ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். ஆனால் இந்த ஸ்மக்லிங் பேக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்பியோ சிம்பிள் போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கைதி படத்தில் நம்ம இந்த விஷயத்தை ஒரு பார்த்துருப்போம். கைதி ட்ரைலர் நீங்கள் பார்த்துருந்தாலும் நீங்கள் உணர்ச்சிருப்பீங்க, படம் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான குடோன் இருக்கும், அந்த குடோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது பெரிய பெரிய மூட்டைங்களாக இருக்கும். அந்த மூட்டைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்பியோ ஸ்டிக்கராக தான் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் காட்டியிருக்காங்க அப்படின்போது மேபி இது வந்து லோகேஷ் கனகராஜுடைய யூனிவர்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோலேருந்து ஏஞ்சி நடந்து வர்றாரு, அதுவும் டாப்லெஸ்ஸாக தான் நடந்து வர்றாரு அப்படின்போது அந்த சீன் கண்டிப்பாக மாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு தெரிய வருது. பிகாஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவர் எஸ்கேப் ஆகிட்டு நடந்து வர்றாரு மாஸா அப்படின்றது தெரியுது. ஆனால் நம்மளுடைய லோகேஷ் கனகராஜுக்கு அப்படி விஜய் சேதுபதி டாப்லெஸ்ஸாக பார்க்குறதுக்கு என்ன சந்தோஷம்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாஸ்டர் படத்தில் அதே மாதிரி தான் ஒரு ஷார்ட் வச்சிருப்பாரு, இப்போ இதே மாதிரி ஒரு ஷார்ட் வச்சிருக்காரு. அதை தொடர்ந்து நம்மளுடைய ஃபகத் ஃபாசில் அப்போது நம்மளுடைய நரேனை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு டெரரிஸ்ட் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது அப்போது நம்மளுடைய நரேன் வந்து ஒரு மாசான டைலாக் ஒன்று சொல்கிறாரு, ஒன் மேன் ரெவலேஷன் அனதர் மேன்ஸ் டெரரிசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது தெரிய வருது நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் வந்து அண்டர் கவர் காப்
காப்பு அப்படின்றது. பிகாஸ் இதுக்கு முன்னாடியே விக்ரம் அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அண்டர் கவர் காப்பாக தான் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து என்ன நினச்சாலும் அவர் பண்ணலாம், ஸோ யாரை வேணாலும் சுடலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா. லைக் அதே மாதிரி அண்டர் பிளே வந்து இதில் பண்ணியிருப்பாரா அப்படின்றது வந்து நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். அண்ட் ஆல்சோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து நம்மளுடைய ஃபகத் ஃபாசில் கேங் வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி அட்டாக் பண்ணுறாங்களா, இல்லை உலகநாயகன் கமலஹாசனுடைய கேங் வந்து விஜய் சேதுபதி அட்டாக் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து விஜய் சேதுபதி மாஸ்க் போட்டவங்களை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு, அவருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பயங்கரமான ஷார்ட் இருக்குது, ஒயிட் ஷர்ட் போட்ட ஒருத்தர் வந்து எகிரி குதிக்கிறாரு, அவர் தான் நம்மளுடைய சூரியா. அதுக்கப்புறமா ஒரு டைலாக் ஒன்று வருது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு டைலாக் சொல்கிறார், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டைலாக். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ இதை தொடர்ந்து அடுத்தது பேக் டு பேக் ஆக்ஷன் பேக்காக இருக்குது, டப்பு 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 டப்புனு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் வந்து அழுகிற மாதிரி ஒரு சீன் வரும், மேபி அது குழந்தை என்னச்சு அழுகிறாரா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா கடைசியில் வந்து டைலர் வந்து அந்த பெரியம்மாவை வச்சு பயங்கரமாக அந்த கன் ஷூட்டெல்லாம் வச்சு சுடுறாரு, எல்லாரும் தெரிக்கிறாங்க. தெரிச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த காருக்குள்ளே போய் பார்க்குறாரு, அந்த விக்ரம் 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேபி குழந்தை எதாவது தேடி கத்துறாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ளே ரெண்டு கன்று வந்து புள்ளப்பாய் வெளியே வரும், அப்படி வரும்போது பக்கத்தில் அந்த குழந்தையுடைய கால் வந்து நாலு ஃபிங்கர்ஸ் மட்டும் அதில் தெரியும். ஸோ மேபி அந்த ஃபைட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்றதுக்காக தான் நம்மளோட உலகநாயகன் கமலஹாசன் கத்துறாரு அப்படின்றது ட்ரைலர் எண்டில் தெரிய வருது. ஸோ இதுதான் நான் கொண்டு வந்த பிரேக் டவுன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.